Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நாங்க ஃபேமிலியா நாங்க வந்து திருச்செந்தூர் போறோம். ஒரு 3 டேஸ் ட்ரிப். சோ அதுக்கான vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. பேலன்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாம இருக்கவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell பட்டனை click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு notification ஆ வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாங்க எங்க இருக்கோம்னா நாங்க வந்து எங்க மாமா வீட்ல இருக்கோம். சோ இங்க இருந்து தான் நாங்க எல்லாரும் கிளம்பி போறோம். இதான் அவங்க வீடு. எல்லாரும் வந்துட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பேக் பண்ணிட்டு 9:30 க்கு ட்ரெயின். சோ நாங்க 9:30 கிளம்புவோம். பேலன்ஸ் நம்ம ட்ரெயின்ல போயிட்டே பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் எங்களுக்கு நாளைக்கு தேவையான சாப்பாடெலாம் வந்துட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ எங்களுக்கு வேன் வந்துடும் ஜங்ஷன் போகணும். ஸோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பணும். மற்றதெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணி முடிச்சு நம்ம கிளம்புவோம். இப்போ வேன் வந்துடுச்சு. இப்போ எல்லோரும் வேனில் ஏறலாம். நாங்கள் ஏறிட்டோம். எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஏன்னா டைம் வேறு ஆகிடுச்சு. நம்ம ஜங்ஷன் போகணும். ட்ரெயினை பிடிக்கணும்ல. மழை வேறு பயங்கரமாக பெஞ்சிட்ருக்குங்க. ஜங்ஷன் வந்தாச்சு. எப்படியோ மலையோட மலையாக வந்து சேர்ந்துட்டோம். நாங்களாம் தான் போகிறோம். இதுதான் கும்பகோணம் ஜங்ஷன். ஸோ 10 மணிக்கு 10 மணியோ 9:30 மணிக்கோ ட்ரெயின்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெயின் வந்தோடனே ட்ரெயினில் ஏறணும். ஓகே, நம்ம அப்படியே போயிட்டே பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து நினச்சி சிட்டிங் தான் நினச்சேன். பட் பெர்த்து தான் புக் பண்ணியிருப்பாங்க போல். எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் நான் ஆக்சுவலாக ட்ரெயினில் படுக்கவே மாட்டேன். எனக்கு படுத்துகிட்டு போகவே பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அது ரொம்ப லாங்குன்றனால பெர்த்தை புக் பண்ணியிருப்பாங்க போல். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஐயோ, நினச்சாலே ஒரு மாதிரியாக இருக்குது. சரி, போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதோ இந்த குட்டி பையன் இருக்கான்ல, இவன் பேர் வந்து தான் பிரிகேஷு. இவன் சரியான சேட்டக்கார பையன். ஏதோ இவனை வச்சு தான் என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகிறோம் நம்ம இந்த 2 நாளைக்கும். பாவம், ஃபீவர் வேறு அவனுக்கு. மழை இன்னைக்குன்னு பார்த்து இப்படி வெளுத்து வாங்குது. ட்ரெயின் வேறு லேட் பண்ணிடுவாங்களா என்னான்னு தெரியல. இத்தனை நாளும் மழை பெய்யாமலே இருந்துச்சுங்க. இன்றைக்கி தான் பெய்யணுமா? ஐயோ, முடியல. இவன் வேறு மழை பெய்யுது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றான். ஓகே, பாப்பா எப்படி இருக்குன்னு. ட்ரெயின் வந்துடப்போது ட்ரெயின் ஏறிட்டோங்க. பாருங்களேன், பார்க்கவே பயமாக இருக்குது. இந்த இடத்த பார்க்கலே ரொம்ப அப்படியே கச்ச கச்ச கச்சன்ட்டு கடுப்பாக இருக்குது. ஓகே, நான் இது வரைக்கும் பெர்த்தில் போனதே இல்லை. சரி, ஏதோ உட்காந்துக்கலாம், நம்ம இதுக்கு படுக்கணும், பெர்த்தாக இருந்தாலும் நம்ம உட்காந்துட்டு போகலான்னு நம்பி வந்தேன். ஆனால் இதில் உட்காரக்கூட முடியாது போல். எனக்கு இப்போ தான் தெரியுது, உட்காந்த மேலே தலை இடிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் நின்றுட்டே இருக்கேன். போங்களா, நான் உட்கார மாட்டேன், படுக்க மாட்டேன்னு. நான் எவ்வளோ நேரம் நிற்க முடியும், படுத்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ மேலே ஏறி படுத்துக்கிட்டே வரேன். தூக்கமே வரல. அதோ பார்த்தீங்களா, அதுதான் என் ஹஸ்பண்ட். நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு தூக்கமே வரலங்க, கடுப்பாக இருக்குது. ஏதோ கொஞ்சம் நேரம் தூங்கினேன். தூங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எப்படியோ காலைல ஆகிடுச்சு. எப்படா மார்னிங் ஆகும், மார்னிங் ஆகும்னு பார்த்துட்டு ஒரு வழியாக மார்னிங் ஆகிடுச்சு. இன்னும் எழுந்திருக்கணும். என் ஹஸ்பண்ட் இன்னும் எழுந்திருக்கிற, இன்னும் தூங்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு ஃபோனை போட்டு எழுப்பிக்கணும். ஏன்னா அவங்க அப்படியே எனக்கு ஆப்போசிட்டில் படுத்துருக்காங்க. சீட்டு எப்படிமே எங்களுக்கு அப்படியே குண்டுக்க மண்டுக்க கிடச்சிருச்சுங்க. இங்கே அங்கே அப்படின்ட்டு எனக்கு வேறு மிடில் கிடச்சிருச்சு. ஸோ அப்படியே எழுந்திரிச்சிட்டு சீட்டை மடக்கி விட்டு இப்போயாவது கீழே உட்காரலாண்டான்ட்டு இறங்கி உட்காந்துட்டோம் ரெண்டு பேரும். நைட்டு ஃபுல்லாக முடியலங்க. ஐயோயோ, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்லீப்பரில் வந்தேன். அதுக்காக படுத்தே வர முடியும். போனால் அது என்ன ஊர்னே தெரியல. அங்கே தான் இருக்கும்.
அப்படின்னு ஒரு 1 hour திருச்செந்தூர் வந்துடும் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ட்ரெயினில் தண்ணி வரல, ஒன்றும் வரல, படுமொக்கையாக இருக்குது, முடியல. இப்போ தான் என்ன எழுந்தோம், நைட்டு படுத்துட்டு இப்போ தான் எழுந்தோம். ஸ்லீப்பரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன், முடியலங்க. அதுக்காக காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாரி நைட்லேருந்து காலைல வரைக்கும் படுத்தே இருக்க முடியவும் மாட்டேங்குது. பறந்து படிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, வெறுப்பாயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் வரவே கூடாது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் தான் இவ்வளோ லாங் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். முடியல, 1 hour கோவிலுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கோவிலுக்கு போகணும். நாங்களாம் ஃபேமிலியாக தான் வந்தோம், ஆனால் சீட்டு தனித்தனியாக தான் இருந்துச்சு. நான் என் ஹஸ்பண்ட் மட்டும் இங்கே இருக்கோம், அப்புறம் 2 பேர் வேறு கோச்சு, அப்புறம் கொஞ்சம் பேர் வேறு கோச்சு, அந்த மாதிரி பிச்சு 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 போட்டுட்டாங்க. எல்லோரும் தனித்தனியாக தான் இருக்கோம். என்ன பண்ணுறது, சீட் ரொம்ப கிடைக்க கஷ்டமாயிடுச்சு. இன்றைக்கி காலைல தான் கன்ஃபார்ம் ஆச்சு. எல்லோரும் போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. அங்கே போய்ட்டு நான் பேலன்ஸ்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டே இருங்க. இங்கே தான் உப்பு எடுக்கிறாங்களாம். இது தூத்துக்குடியா? தூத்துக்குடியா பேபி இது. நாங்கள் இப்போ திருச்செந்தூர் வந்தாச்சு, வந்து இறங்கிட்டோம். அங்கே நாங்கள் கோயில் முன்னாடி வந்துட்டோம். இறங்கி ஒரு காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடையில் நின்று காஃபி குடிச்சிட்ருக்கோம். இதுக்கப்புறம் போயிட்டு ரூம் தேடணுங்க. ஆக்சுவலாக இப்போ உங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ நான் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரே டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவாக போயிடுச்சு, ஏன்னா ரூமே கிடைக்கவே இல்லை, எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நல்ல வேலை ஏதோ இங்கே வந்து கிடச்சிச்சு எங்களுக்கு, ஒரே ரூமில் தான். பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய ரூமாக தான் இருந்துச்சு. ஸோ சாவி வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் இப்போ வந்து இது வந்து ஈவினிங், நான் வந்துட்டு மார்னிங்கே வந்துட்டு குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டோம் நாங்கள். ஏன்னா அப்போ வந்து நான் மொபைல் எடுத்துகிட்டு போகல, ஸோ எதுவுமே நான் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ நாங்கள் போயிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு பேலன்ஸில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஹலோ சாரி சாரி, நல்லா இருக்கீங்களா? டார்ச்சர் பண்ணுற ராஸ்கல், யார் சிரிக்கிறீங்க? ரெண்டு பேரும். இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கே பக்கத்தில் ஏதோ சாமிங்களோட சமாதிலாம் இருக்குது சொன்னாங்க, அதை நாங்கள் பார்க்க போகிறோம். போய் பார்த்துட்டு நான் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன், அங்கே பார்க்கலாம். ஆக்சுவலாக எங்கள் ஹோட்டல் ரூமில் வந்து நாங்கள் இருந்த ரூமில் வந்துட்டு இந்த மாதிரி க்யூட்டான லைட் ஒன்று இருந்துச்சு. ஓ, இதுதான் பெட்டர் மார்க்ஸ் லைட்டா? இல்லையா, தெரியலையே. இந்த இவன் தான் ரொம்ப சேட்டக்கார பையன், சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். நீ தானே சேட்டா? ஆக்சுவலாக காலையிலேருந்து நாங்கள் ஆக்சுவலாக காலிலேருந்து நாங்கள் எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னா குளிக்க போய் எல்லாருமே குளிச்சனால கேமரா எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ சாரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிகேஷ். இவங்க சூர்யாக்கா, சேட்டப்பட்ட சூர்யாக்கா, சேட்டப்பட்ட சூர்யாக்கா, சேட்டப்பட்ட சூர்யாக்கா. நம்ம விட்டு நம்ம கிட்டே போறேன். இந்த இவன் தான் ரொம்ப சேட்டக்கார பையன், சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். இந்த இவன் தான் ரொம்ப சேட்டக்கார பையன், சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். எங்கள் தலைவன் வண்டு முருக நன்னன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை கிருப்பி, சைனடு குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர்க்குணம் கொண்ட போர் வால் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர். மொட்டை மட்டும் ஜூம் பெருமாளா பாபா.
இப்போ நாங்க வந்துட்டு சும்மா கடலோரமா வாக் போயிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க காலையே கடல் எல்லாம் குளிச்சிட்டோம். ஸோ அப்போ எங்களால போன் எடுத்துட்டு வர முடியல. அதான் இப்ப சும்மா பார்க்கலான்னு வந்திருக்கோம். இது வந்துட்டு ஏதோ ஒரு சாமியோட சமாதி, ஜீவசமாதி. ஐயா வைகுண்டர் சாராபதின்னு சொன்னாங்க பேர். இங்கே ஒரு கோவிலுக்குள்ளே வந்துட்டு இந்த அழகான மயில் நாங்கள் பார்த்தோம். அது நாங்கள் வந்தோடனே மேலே அது எப்படி அது எஸ்கேப் பண்ணலாமான்னு சொல்லிட்டு எப்படிடா மேலே போகிறதுன்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு பாவம். கோயிலில் வேறு யாருமே இல்லையா, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். எங்களை பார்த்தோன்னே பயந்துருச்சு போல், யாரா அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் நாங்கள் சரி எப்படி தான் அது எடுத்துன்னு பார்க்கலாமேனு சொல்லிட்டு கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். பாவம் அதால் கடைசி வரைக்கும் மேலே போக முடியல போல். நிறையா ட்ரை பண்ணி பார்த்துச்சு, அதால் போக முடியல. அழகாக இருக்குல்ல இது, ஆண் மயிலா பெண் மயிலான்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே சில சாமியோட ஜீவ சமாதியெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போய்ட்டுருக்கோம். இந்த இது இது ஒரு ஜீவ சமாதி, ஒரு அஞ்சு இருக்கு. அஞ்சும் பார்த்துட்டு இப்போ நாங்கள் கடலை பார்க்க வந்துட்ருக்கோம். கடல் தெரியுதா? நான் இப்போ திருச்செந்தூர் முருகன் கோபுரத்துக்கு நான் கொஞ்சம் ஈவினிங் ட்ரிப்பில் காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ அழகாக லைட்டிங்ஸோடு இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு. நைட் கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்கு. வாவ், நைட்டும் இல்லாமல் ஈவினிங்கும் இல்லாமல் இந்த டைமில் வியூ பார்க்கவே சூப்பராக இருக்கு. இப்படியே வந்தோம்னா அங்கே கோபுரம் தெரியுதா? இங்கே ஹஸ்பண்ட் தெரியுதாங்களா? மேபி அவ்வளோதான் சிரிக்க தெரியும் பாவம். கடல்லாம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் இந்த கடத்தெரு இருக்கோம்ல அங்கே வந்திருக்கோம். இந்த சாமி ஃபோட்டோ வாங்கிட்டு கொஞ்சம் இங்கே வந்ததுக்காக ஞாபகார்த்தம் ஏதாவது வாங்கணும்ல, அதனால வாங்கிறதுக்காக வந்தோம். ஆனால் விலைலாம் பயங்கரமாக சொல்கிறாங்க எல்லா விலையும், அதனால் நான் பெருசாலாம் இது வாங்கலை. ரெண்டே ரெண்டு சாமி ஃபோட்டோ மட்டும் வாங்கிட்டு அப்புறம் பஞ்சாமிர்தம் இதெல்லாம் வாங்கிட்டு போனோம். ஆனால் எங்கள் பொம்மைலாம் நிறையா இருந்துச்சு, ஆசையாக இருந்துச்சு வாங்கணும் போல். ஆனால் வேணாம், அதுக்கு நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் அங்கே வாங்கலை. சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம். இங்கே எல்லாமே இருந்துச்சு.
ஓகே, எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் திரும்ப ரூமுக்கு வந்துட்டோம். ரொம்ப சரியான டயர்டு, நடந்து நடந்து காலெல்லாம் வலி, போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கணும். தூங்கிட்டு நாளைக்கு எந்திரிச்சுதான், ஆக்சுவலாக காலிலேருந்து குளிக்கவே இல்லை, ஏன்னா கடலில் மட்டும் குளிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க, வேறு எதுவுமே பண்ணவே இல்லை. ட்ரெயின்லேருந்து இறங்கி கடலில் குளித்து அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்து ட்ரெஸ் மாற்றினதோடு இருக்கும். நாளைக்கு தான் கொஞ்சம் ஃபுல்லாக மண்ணாக வேறு இருக்குது. நாளைக்கு போய் காலையில் எந்திரிச்சு தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு மறுபடியும் கோயிலுக்கு போகணும். ஓகே, இப்போ நம்ம தூங்கிட்டு காலையில் பார்க்கலாம். குட் நைட். இப்போ உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று காட்ட போகிறேன். நாங்கள் தங்கியிருக்க ரூம்லேருந்து கடலோட வியூ. தெரியுதா? தெரியுதா உங்கள் எல்லாருக்கும் வியூ? இது வந்துட்டு எங்கள் ஹோட்டல், நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ரூமுக்கு வெளியே கொஞ்சம் பக்கத்துலேயே கிடச்சதுனால ரொம்ப ஜாலியாக இருக்குது. இது நெக்ஸ்ட் டே நாங்கள் இப்போ குளித்து ரெடி ஆகிட்டு இங்கே கோவிலுக்கு வந்துட்டோம். இப்போ லைனில் நின்று கோவிலுக்கு போகணும். போய் உள்ளே பார்த்துட்டு நம்ம அப்படியே இன்னொரு கோவிலுக்கு வர போக வேண்டியது இருக்குது. ஸோ இப்படி தான் போகணும் போலவே. நாங்கள் நேற்று வந்துட்டு வேறு ஒரு வழியில் போனோம். ஆக்சுவலாக பாஸ் வச்சுருந்தோம், விஐபி பாஸ் வச்சுட்டு நாங்கள் முன்னாடி உள்ளே போயிட்டோம். இன்றைக்கி வந்துட்டு ரெண்டு நாள் அதை யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் டிக்கெட் இல்லாமல் ஃப்ரீயாக போவோம்ல, அந்த வழியாக போயிட்டுருக்கோம். போய் இன்னொரு தடவை பார்ப்போம். நேற்று ஒரு சாமி பார்க்க முடியல, அந்த இது சாமி வெளியே போயிருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி தான் இருக்கோம்ன்ட்டு நாங்கள் இன்றைக்கி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். சாமி கும்பிட்டுட்டு இங்கே ஒரு மரம் இருக்குது, அங்கே வந்து தொட்டில் கட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் தொட்டில் கட்டி வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில் வாங்கிட்டு வரோம். எங்கள் ஹஸ்பண்ட் வாங்க போயிருக்காங்க. வந்துட்டு தொட்டில் கட்டி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வெளியே கிளம்புறோம். ஆக்சுவலாக இங்கே எதுக்கு லைனில் நிற்கிறோன்னு நினச்சிங்கன்னா, கோவில் சாமி கும்பிட்றதுக்கோ இல்லை, அன்னதானம் போட்டாங்க. ஸோ அதை சாப்பிட்றதுக்காக தான் நின்றுட்டுருக்கோம். பரவாயில்ல, சாப்பாடெலாம் சூப்பராக தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இங்கே பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு கோவில் போகிறோம். அது வந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரம், ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு போல். ஸோ அதுக்கு பஸ் பிடிச்சி நாங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் திருப்பி நாங்கள் இங்கே வரணும் ஜங்ஷனுக்கு. ஸோ அந்த கோயில், ஆனால் அந்த கோயிலில் வந்துட்டு ஆக்சுவலாக 4 மணிக்கு தான் சாமி நட தரப்பான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஆனால் அங்கே 1 மணிக்கெலாம் அங்கே போயிட்டோம். போயிட்டு அங்கே வெளியே ஒரு இடத்துல அந்த கோயிலுக்குள்ளே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அடுத்து ட்ரெயின் பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். நான் அதெல்லாம் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு செம்ம டயர்டாக இருந்துச்சு, என்னால் ரெக்கார்டே பண்ண முடியல. போதும்னு சொல்லிட்டு நான் இதோட சாமி கும்பிட்டுட்டு இதோட நான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.